மலேசியாவில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி. இந்தியா, பங்களாதேசம், பாகிஸ்தான், நேபாள், இலங்கை உட்பட 15 நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மலேசியாவில் வேலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தாய்லாந்து, கம்போடியா, பிலிப்பைன்ஸ், மியான்மர், துர்க்மெகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழில்திறன் அற்ற தொழிலாளர்கள் இங்கு வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர் என மலேசிய குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைரூல் ஜைமி டவுட் தெரிவித்தார். சிரமமான, ஆபத்தான, அசுத்தமான துறைகளில் 15 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் இங்கு வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் நிரந்தர குடியிருப்பு தகுதிக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை பெர்மிட் முடிந்தவுடன் அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவர். கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை தற்காலிக வேலை பெர்மிட்டை கொண்ட 14 லட்ச வெளிநாட்டு தொழிலாளர்கள் மலேசியாவில் இருந்து வருவதாக கைரூல் ஜைமி கூறினார். போலீஸ் அதிகாரி தற்கொலை, மகனுக்கு துப்பாக்கிச்சூடு. ஸ்ரம்மான் தமன் சந்தோஷா ஜயாவில் இன்று அதிகாலை 6:40 போலீஸ் அதிகாரி ஒருவரும் அவரின் 7 வயதுடைய மகனும் காரில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 35 வயதுடைய அந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் துப்பாக்கியை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும், அதற்கு முன்னதாக அவர் தமது மகனை சுட்டுக் கொன்றதாகவும் ஸ்ரம்பான் போலீஸ் தலைவர் முகமது ஜெயித் இப்ராஹிம் கூறினார். புரோட்டோன் வீரா ரக காரில் இறந்து கிடந்த இருவரின் தலையிலும் துப்பாக்கிச்சூடு காயங்கள் இருந்ததாக அவர் சொன்னார். இச்சம்பவத்திற்கான காரணத்தை அறிய போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக முகமது ஜெயித் கூறினார். மகாதீர் உட்பட முக்கிய தலைவர்களை கொல்ல சதி. பக்கத்தன் ஹரப்பான் ஆட்சியில் பிரதமராக இருந்த துன் மகாதீர் உட்பட முக்கிய தலைவர்களை கொலை செய்ய முயற்சித்த ஆடவரை புகிட் அமான் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு கைது செய்துள்ளது. முன்னாள் நிதி அமைச்சர் லிம் குவாங் எங், பிரதமர் துறை முன்னாள் அமைச்சர் முஜாஹித் யூசுப், சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் டாமி தாமஸ் ஆகியோரை கொல்ல முயற்சித்ததாக அந்த ஆடவர் கடந்த 2020 ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டார் என புகிட் அமான் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவின் உதவி இயக்குநர் அஸ்மான் ஒமார் கூறினார். IS பயங்கரவாத கும்பலுக்கு தனது ஆதரவை தெரிவிக்க அந்த நபர் தாக்குதலை நடத்த முயன்றுள்ளார். கடந்த ஆண்டு புகிட் அமான் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு 7 பேரை கைது செய்திருந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் தாக்குதலை நடத்த முயன்ற ஆடவரும் அடங்குவார். IS-க்கு ஆதரவளிக்கும் விதமாக அரசாங்க தலைவர்கள் மீது கத்தி அல்லது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதலை நடத்த இருந்ததை விசாரணையின் போது அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டார் எனவும் அஸ்மான் ஒமார் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு நிபுணரின் குற்றச்சாட்டுக்களை மறுத்தது பர்கேசோ. ஓட்டுநர் உரிமம் இல்லாத நபர்கள் சாலை விபத்தில் சிக்கினால் சொக்சோவில் இருந்து எந்த சலுகையும் பெற முடியாது என்ற சாலை பாதுகாப்பு நிபுணரின் குற்றச்சாட்டை சமூக பாதுகாப்பு அமைப்பு சொக்சோ மறுத்துள்ளது. இந்த அறிக்கை பொய்யானது மட்டுமின்றி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தொழில்சார் சமூக பாதுகாப்பு சட்டம் 1969 மற்றும் சமூக பாதுகாப்பு பொது விதிமுறைகள் 1971 ஆகியவற்றின்படி வேலை செய்யும் போது விபத்துக்குள்ளாகும் ஒவ்வொரு சொக்சோ பங்களிப்பாளரும் ஸ்கீம் பஞ்சான புக்கர்ஜான் திட்டத்தின் கீழ் சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவர். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் சொக்சோ விசாரணை நடத்தும், அதோடு உறுதி செய்யப்பட்ட பணத்தையும் செலுத்தும் என பெர்கேசோ வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஸ்கீம் பஞ்சான புக்கர்ஜான் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்பவர்கள் போலீஸ் புகார், மருத்துவ சான்றிதழ் மற்றும் எக்ஸ்ரே ஆகியவற்றின் நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும். சொக்சோ திட்டங்களின் கீழ் ஓட்டுநர் உரிமத்தின் தேவையை அனைத்து நன்மை கோரிக்கைகளுக்கும் ஒரு நிபந்தனையாக அல்லது கூடுதல் நிபந்தனையாக அமைக்கவில்லை என்பது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. சாலையில் வாகனம் ஓட்டும்போது உரிமம் இல்லாத குற்றம் என்பது தனிநபர் தொடர்புடையதாகும். கடந்த மார்ச் 20 சொக்சோ இழப்பீடு கோருவது தொடர்பில் சாலை பாதுகாப்பு நிபுணர் வெளியிட்ட தகவல் முற்றிலும் தவறானதாகும் என்பதையும் பெர்கேசோ அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியது. 4வது இந்து இளைஞர் மாநாடு.
மலாய பல்கலைக்கழக இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் 4வது முறையாக இந்து இளைஞர் மாநாடு எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் திகதி மற்றும் 4ஆம் திகதிகளில் நடைபெறவிருக்கின்றது. இந்த மாநாடு முற்றிலும் இயங்கலையில் நடைபெறவுள்ளது. மாநாட்டில் திறன் வாய்ந்த பேச்சாளர்களால் அண்டவியல் மற்றும் உயிரியல் தொடர்பான பண்டைய இந்து அறிவை பற்றிய தெளிவான விளக்கங்கள் படைக்கவிருக்கின்றனர். பங்கேற்பாளர்களுக்கான மாநாட்டு தாள் சமர்ப்பிப்பு, ஆவணப்பட சமர்ப்பிப்பு மற்றும் எங்களை புதிர் போட்டி ஆகியவை இடம்பெறும். இந்த மாநாட்டு தாள் சமர்ப்பிக்கும் போட்டி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திறக்கப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் இளைஞர்கள் மறவாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அழைக்கப்படுகின்றனர். நுழைவு இலவசம். முன்பதிவுக்கும் மேல் விவரங்களுக்கும் ஹேமரட்டா நடராஜன் 011-3124-2739 திவ்யா சுப்பிரமணியம் 011-289-17527 ஆகியோரை தொடர்பு கொள்ளலாம். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.